அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்ல இருந்து நம்ம விஷயம் இந்த வழியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது யூஜி நீட் மார்க் மூலமாக அட்மிஷன் ஆகி போறது. இப்போ வந்து டிஎம்யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஆரம்பிச்சு ஆல் இண்டியா, ஓகே தட்ஸ் ஓகே. 12 ஒரு 15 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்மிஷன் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஊடியை போட்டிருந்தேன், அதுக்கான வாய்ப்பு கிடையாது பிளஸ் அது மாதிரி எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ ஆக்சுவலாக வந்து டீம் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜில், மேபி எல்லா காலேஜும் கிடையாது, ஒரு சில காலேஜில் பாண்டிச்சேரி ஆகட்டும் இல்லை தமிழ்நாடு ஆகட்டும், ஒரு சில காலேஜில் பேக்கேஜ் அவங்க என்ன ஃபீஸ் இருக்கோ அந்த ஃபீஸோட கம்மியாக குறைச்சி வந்து அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. கவுன்சிலிங்கே நடந்த முடியல. அது எப்படி சார் நீங்கள் அட்மிஷன் போட முடியும்னா, காலேஜில் டைரெக்டாக கொண்டு போய் நம்ம டாக்குமெண்ட்ஸை ஃபிட் பண்ணலாம், டிடி காலேஜ் பேரில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்து இந்த அட்மிஷனை இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் ஒன்லி அலாட்மெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ஃபீஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸையும் போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் நான் நிறைய அட்மிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வருஷம். பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோ இல்லை ஸ்டூடெண்டோட பேரண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் என்ன ரேட் குறையும், ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லி. இதுக்கு குறையாதுங்கிறதுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. இந்த கொரோனாலாம் சொல்ல மாட்டேங்க, கொரோனா போன வருஷம் இருந்தது அதுக்கு முன்னாடி வருஷம் இருந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எந்த விஷயத்தை ஷெடியூலில் சொல்கிறாங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 2020 அந்த கவுன்சிலிங் ஷெடியூலே வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு. ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டர் போக ஆரம்பித்தாங்க, பேலன்ஸ் ஷீட் ஃபில் பண்ணுமே அப்படின்னு கொஞ்சம் ஆஃபர் கொடுத்தாங்க. 2021 இந்த வருஷம் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொலாப்ஸ் பண்ணாங்க, உடைச்சாங்க. அப்போ வந்து ஒரு சில காலேஜ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே வந்து சைலண்ட்டாக இருந்து சீட் ஃபில் பண்ணாங்க. ஒரு சில காலேஜ் வந்து முன்னெச்சரிக்கை வந்து சரி இந்த வருஷம் சீட் ஃபில் பண்ணிடலாம் நம்ம போட்டு நம்ம குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ஆஃபர்ஸ் கொடுத்ததுனால தான் வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து சில காலேஜில் வந்து சைலண்டாக சீட் ஃபில் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி ஆஃபர் ஒரு 13 எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான பலனை கரெக்டாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அப்படி என்ன சார் பலன் அப்படின்னா, ஃபீஸ் எக்ஸ்ட்ராவோட நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா டொனேஷன் கட்டி நீங்கள் படிக்கப்படுவீங்க. இதை நான் வந்து உங்களுக்கு சாபம் மாதிரிலாம் எதுவும் சொல்ல வரீங்க, ரியல் ஃபேக்டை ஏற்பட போதை சொல்கிறேன். த திங் இஸ் 20 சரி 2021 சரி 2 வந்து இந்த கவுன்சிலோட ஷெடியூலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பர்டிகுலராக ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கல. 2020 அப்படி கிடையாது, இல்லை எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போய் பட் விட்டாங்க, அதுக்கப்புறம் கவுன்சில் ஷெடியூல் தள்ளி போச்சு பட் அறிவிச்சாங்க. இப்போ கவுன்சிலுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸ்டேட் கவுன்சிலுக்கான ப்ராசஸ் வந்து அடுத்து நடக்க போகுது அப்படிங்கும்போது எல்லாமே ப்ராப்பர் ஷெடியூலில் போயிட்டுருக்கு. அப்படி ஷெடியூலில் போயிட்டுருக்கும்போது இதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் சில டீம் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 17 இல்லை வருஷத்துக்கு 18 இல்லை வருஷத்துக்கு 19 அப்படின்னு வந்து அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா சில டீம் யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு ஆகட்டும் புதுச்சேரி ஆகட்டும் சில இதில் மட்டும். அதை நீங்கள் சேஃபாக எடுக்கிறது நல்லது. இது யாருக்கெல்லாம் நல்லதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் மார்க் எடுத்துருக்கோங்க, பாஸ் பண்ணிருக்கீங்க. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 100 இல்லை 150 இல்லை 200 300 இருக்கிற எல்லாருக்குமே இதை வந்து எடுக்கிறதுங்கிறது சேஃப். இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மாணவர்களை சேர்ந்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி. அதே போல் வந்து நானும் சில டீம் யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்மிஷன் தோஷம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், 19 பட்ஜெட்டுக்கு 12 பட்ஜெட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போய் டேரெக்டாக காலேஜில் சப்மிட் பண்ணி காலேஜ் பேரிலே டிடி 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தரணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஃப். இன்னும் 2-3 இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு வந்து பிறந்து பார்ப்போம். மாணவர்களை சிறந்த முன்னிலை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி.